வெல்கம் பேக் டு யூடியூப் வியூவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் ஒரு லேண்ட் சேலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரியபாளையம். பெரியபாளையம் ஆரணை தெரியும்ல, அங்கே தான் இருக்கோம் நம்ம. இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு. இந்த லேண்டை வந்து சேலுக்கு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹெக்டேர் நிலம் இருக்குது. இந்த நிலத்தை வந்து சேல் பண்ணுறதுக்காக லேண்ட் ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பயிர் செய்து பசுமையாக இருக்கக்கூடிய இந்த நிலம் தான் இந்த 2 ஹெக்டேர். இதுதான் வந்து லேண்ட் சேலான இடம். வந்து இது வந்து 3 பாகமாக விளையக்கூடிய நிலம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரியபாளையம் ஆரணி, அதுக்கு ஹைவேஸுக்கு இப்போ 1 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்குது இந்த இடம். இந்த லேண்டு சேலுக்கு வர காரணம் வந்து அவங்க வீட்டில் மேரேஜ் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த சேல்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரோடு நியர்பை தான் இருக்குது, எந்த ஒரு தடையும் இல்லை உங்களுக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள் ரோடு நியர்பை. ஃபஸ்ட்டு நம்ம லேண்டு தான் இருக்குது. நீர் வசதினு பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு போர் எதுவும் இல்லை. குறைஞ்சது ஒரு 300 வருஷமாக வந்து இந்த லேண்டு வந்து இவங்க இந்த கிணற்று பாசனத்தில் தான் பயன்படுத்திட்டு வராங்க. அதை பற்றி பார்ப்போம். அந்த கிணறு இப்போ நம்ம கிணத்தை தான் போயிட்டுருக்கோம். அதில் இருக்குது பாருங்கள் இன்ஜின், அங்கே தான் போகிறோம். அங்கே தான் கிணறு இருக்குது. சுமார் 300 ஆண்டாகும் இந்த கிணறு வந்து நீர் வற்றாமல் தான் இருக்குது. இதோட ஆழம் பார்த்திங்கன்னா 25 அடி ஆழம் தான் இருக்குது. ஆனாலும் நல்ல சிறப்பான தண்ணி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ தான் அந்த கிணறு மாசுபட ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் அந்த கிணறு. இது வந்து ஃபஸ்ட்டு குடி தண்ணீர் கிணறாக பயன்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாள்பட இது வந்து இதை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டாங்க. வெறும் விவசாயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து இப்போ வெறும் செடி கொடியெல்லாம் படர்ந்து இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிச்சு இந்த கிணறியே. ரொம்ப மாசுபட்டுருக்கு. இவங்க இப்போ பயிர் செய்யறது இந்த கிணறு குறைந்த 1.5 வருஷமாக வந்து பயிர் செய்யறது இந்த கிணறு நம்பி பயிர் செய்யலை. வெறும் மழையை நம்பி தான் பயிர் செஞ்சிட்ருக்காங்க. கோடை காலம் எந்த காலத்துலேயுமே இந்த கிணறு மட்டும் தண்ணி ஃபுல்லாகவே இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 193 ஏக்கரில் ஏரி இருக்குது. அதனால் நீர் வரத்து நம்மளுக்கு எந்த விதமாக குறையும் கிடையாது. இந்த கிணறு, இந்த இன்ஜின் ப்ளஸ் லேண்டு, இது எல்லாமே சேலுக்கு வருது. இது வந்து உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து நேரில் பாருங்கள், பிடிச்சிருந்தா பேசி முடிக்கலாம். இந்த லேண்டு வந்து சென்ட்டு வந்து 15,000 ரூபா வெறும் 15,000 தான் சொல்கிறாங்க. வந்து நீங்கள் குயிக்காக வந்து விருப்பம் வந்து பார்த்து பேசி முடிச்சுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.